இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப்க்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது என்பதை பற்றியும், இதற்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய தபால் துறையின் கீழ் இங்கு வரும் தபால் அலுவலகங்களில் கிராம டக் சேவக் என்ற கிராம தபால் ஊழியர் மற்றும் உதவி கிராம தபால் ஊழியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியானது. நாடு முழுவதும் மொத்தம் 38,926 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக கூறப்பட்டது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 4,310 வேகன்சி இருக்குன்னு அறிவித்திருந்தார்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்திங்கன்னா 5/6/2022. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதி வந்து முடிவடைந்து வைத்திருது. இதற்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ண பிறகு எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் தற்போது அவங்களோட வெப்சைட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிறதுல இதை அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே அப்ளை பண்ணலாம். இதற்கு எந்த ஒரு எக்ஸாமே நடைபெறாது. 10th ஓவரால் மார்க் ஷீட்டை வைத்து தான் இதற்கான மெரிட் லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிடுவாங்க. இதில் எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது என்பதை பற்றி பார்க்கலாம். கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப்புக்கு செலக்ட் ஆனவங்க பலர் பார்த்திங்கன்னா 97% மதிப்பெண் பெற்றவர்களாக இருந்தாங்க. ஒரு சில இடங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 87% மதிப்பெண்கள் பெற்றவருக்கும் வேலை கிடைத்தது. இதில் வந்து புது பிரிவு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களாம் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இடபிள்ஜிஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 87%-92% இருந்தால் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 90%-95% இருந்தால் வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஓபிசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 85%-90% இருக்கணும். எஸ்சியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 82%-87% இருக்கணும். எஸ்டியை பொறுத்தளவுக்கு 80%-95% இருக்கணும். பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 70%-80% இருக்கணும். இவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாமே கடந்த ஆண்டு இந்த கேட்டகரிக்கெலாம் ஜாப் கிடைச்சதை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் குறிப்பிட்ட அளவு இருந்தாலே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயே செலக்ட் ஆனவங்க லிஸ்ட், அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நேம் எல்லாமே பிடிஎஃபாக வெளியிட்டுருவாங்க. அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை ஆன பிறகு உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் மார்க் மற்றும் ரிசல்ட் வந்து ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் வெளியான எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.